ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பூண்டு கைவசம் இருந்தால் போருக்கு கிளம்பலான்னு கிராமப்புறங்களை சொல்லுவாங்க. தன்னோட உடல் செரிமானம், சக்தி, கழிவு நீக்கம்னு சகலத்துக்கும் உடலுக்கு ஏற்ற உற்ற துணையாக இருக்கிறது பூண்டு. மருத்துவ உலகில் வரப்பிரசாதம்னும் சைவம் அசைவம்னு எல்லா வகை உணவிலும் பூண்டு தவிர்க்க முடியாததான் இருக்குது. பூண்டோட மகத்துவத்தை பற்றியும் நோய்களை குணப்படுத்த அதை பயன்படுத்துகிற முறையும் பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். பூண்டில் அலிசின்னு சொல்லப்படுற ஆன்டி ஆக்சிஜன் இருக்குதுங்க. இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களோட செயல்பாட்டை அதிகரிக்குது. கலலை மறு மாதிரி நீக்கிறதுக்கும் பூண்டு கை கொடுக்குதுங்க. அந்த வகையில் இருமல், மூச்சு திணறல், மலக்கிருமிகளில் ஏற்படுற தொற்று மாதிரி பிரச்சனைகளையும் 3 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வெள்ளை பூண்டை அரைச்சி மிகவும் சிறிது அவங்களோட நாக்களை தடவுனாவே போதும், நிவாரணம் கிடைக்குங்க. இந்த வெள்ளை பூண்டில் அற்புதமான மருத்துவ சக்தி நிறைஞ்சிருக்குது. பூண்டு தலையில் பூச்சி வெட்டு ஏற்பட்டு கொத்து கொத்தா முடி உதிர்வதை தடுக்க பூண்டு தோல் 50 கிராம் எடுத்து தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்து அதை அரைச்சி மறுபடியும் அதே எண்ணெயில் மை போல கலந்து பூச்சி வெட்டு இருக்கிற இடத்துல தடவி வந்தால் குணமாகும். 5 பல் பூண்டை எடுத்து தோல் நீக்கி 100 மில்லி பசும்பாலில் போட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பூண்டை கடைஞ்சி அதோட பனங்கண்டு சேர்த்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி, மூச்சு அடைப்பு சரியாகும். பூண்டு கஞ்சி சாப்பிட்ற பழக்கம் கிராமத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. தேவையான அளவு பூண்டனை எடுத்து தோல் நீக்கி வெந்தயம் உளுந்து சேர்த்து 50 கிராம் அளவுக்கு அரைச்சி தூள் செஞ்சு 1/2 லிட்டர் பசும்பாலில் விட்டு வேக வச்சு வட்டுற சமயத்தில் அதில் பனங்கட்டை சேர்க்கணும். மாதம் 2 தடவை பூண்டு கஞ்சி சாப்பிட்டால் ரத்த சோகு மாறி உடல் வலிமை பெறும். பூண்டு கஞ்சியோட ஏலக்காய் கிராம்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஆண்களுக்கு விசேஷமான சக்தி கிடைக்கும். மேலும் மலச்சிக்கல், சிறுநீரகம் போகும்போது ஏற்படுற எரிச்சல்லாம் நீங்குங்க. 10 வயதுக்கு உட்பட்டவங்க தினமும் 2 பூண்டு பல்லும், 10 வயசுக்கு மேற்பட்டவங்க தினமும் 3 பூண்டு பல்லும் சேர்த்துக்கிட்டு வந்தால் நல்லது. 40 வயசுக்கு மேற்பட்டவங்க தினமும் 5 பூண்டு பற்களும் பனங்கற்கண்டோடு சேர்த்து உண்டு வர உடல் பருமன், தொப்பை, கொழுப்பு கட்டியெல்லாம் குணமாகும். உயர் இரத்த அழுத்தம், இரத்த உறைவு, சீரற்ற இரத்த ஓட்டம் ஆகியவற்றுக்கும் பூண்டு நல்ல பலனை தரும். பூண்டுப்பல் 5 எடுத்து அதோட சுக்கு, மிளகு, திப்புளி சேர்த்து 10 கிராம் அளவு எடுத்துக்கிட்டு அரைச்சி தூள் செஞ்சு பால் கலந்து சாப்பிட்டு வந்தால் ரத்த ஓட்டம் சரியாகுங்க. வாத நோய்னு சொல்லப்படுற பக்கவாதம், மூட்டு வாதம், சுண்டு வாதம், நடுக்கு வாதம், ஒரு பக்க வாதம்னு இந்த வாதங்களையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய பண்பு இந்த பூண்டுக்கு இருக்குது. விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய், புன்ன எண்ணெய் அதாவது புன்னை மர எண்ணெய், இழுப்பு எண்ணெய் இதோட 100 மில்லி எடுத்து ஒன்றா கலந்து அதோட தேவையான அளவு தழுதாழ இலை, நொச்சி இலையோட சேர்த்தி பூண்டோட சாறு விட்டு அரைச்சி அதையும் எண்ணெயில் கலந்துக்கணும். எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு ஆற விட்டு வாதம் இருக்கிற இடத்துல தடவி வந்தால் மேலே சொன்ன வாதங்கள் எல்லாம் சரியாகும். குறிப்பாக பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிட்டா அதனால் இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக பூண்டை பச்சையாக சாப்பிட்டா உடல் எடை குறையும். அது மட்டும் இல்லாமல் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். மேலும் ஆண்கள் பூண்டு சாப்பிட்றதுனால அவங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது. தினமும் பூண்டை உட்கொண்டு வந்தால் பல வகையான புற்றுநோயில் ஏற்படுற இடர்பாடு குறையும். பூண்டில் அல்லில் சல்ஃபைட்ங்கிற பொருள் இருக்கிறதுனால தான் புற்றுநோய் எதிர்ப்பியாகவும் இது செயல்படுது. வியர்வையை பெருக்கும், உடற்சக்தியை அதிகப்படுத்தும், தாய்ப்பாலை விருத்தி அடைய செய்யும், சளியை கரைச்சி சுவாச தடையை நீக்கும், ஜீரண சக்தியை அபிவிருத்தி செய்யும், இரத்த கொதிப்பை தணிக்கும், உடல் பருமனையும் இரத்தத்தில் இருக்கிற கொழுப்பையும் குறைக்கும். பச்சை பூண்டை சாப்பிட்டா கல்லீரல் மற்றும் சிறுநீர்ப்பை சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று பிரச்சனைகளும் நீங்கும். குறிப்பாக அஜீரணம் மற்றும் பசியின்மை போன்ற நீங்கும். பச்சை பூண்டு மன அழுத்தத்தையும் கட்டுக்குள்ளே வைக்கும். அதனால் அலுவலகத்தில் அதிக வேலைப்புல இருக்கிறவங்க தினமும் பச்சை பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர்றது நல்லது. இதய அடைப்பை நீக்கிறதோடு இல்லாமல் நீரிழிவு நோயாளிகளோட சர்க்கரை அளவையும் குறைக்கும். ஆண்களோட ஹார்மோன் உற்பத்தியை பெருக்கி வீரியத்தை அதிகரிக்க செய்யுது.
பூண்டில் இருக்கிற ஆன்டி ஆக்சிஜன்கள், விட்டமின் சி, பி சிக்ஸ் மற்றும் கனிமங்கள் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. மேலும் இரத்த அழுத்தத்திற்கான அறிகுறிகளில் இருந்து நிவாரணம் தருவதா ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்குது. குறிப்பாக வெள்ளை பூண்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டா உடல் எடை குறையும். சமையலை பொறுத்தவரை பூண்டு மிக முக்கியமான பொருளாக கருதப்படுது. பூண்டோட அலர்ஜி எதிர்ப்பு பண்பு, ஆன்டி மைக்ரோபியல் பண்பும் பூஞ்சை எதிர்ப்பு பண்பு மாதிரி பண்புகளை காணப்படுது. கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுல பூண்டு மிகச்சிறந்த பங்காற்றுது. இந்த பூண்டு பற்களை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றப்ப நல்ல சீரண சக்தியை நாம் பெற முடியும். டயபெட்டிஸ் நோயாளிகள் தங்களோட இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாடில் வைக்க இந்த வெள்ளை பூண்டு உதவுது. சரி, வாங்க இந்த பூண்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதால எந்த மாதிரியான நன்மைகளை பெற முடியுங்கிறத நாம் பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் பூண்டு சாப்பிட்றது நல்ல செரிமானத்துக்கு உதவும். பூண்டு நம்ம செரிமான கோளாறுகளை தடுக்க உதவுது. இது உடலில் இருக்கிற தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைச்சி எடையை குறைக்க உதவுது. அதனால் எடை அதிகமாக இருக்கும் நபர்கள் பூண்டை உணவில் சேர்த்துக்கலாம். மேலும் பூண்டில் உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் பண்பையும் கொண்டு இருக்குதுங்க. உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற உதவுறதோட மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய், மன அழுத்தம் மற்றும் பல்வேறு வகையான புற்றுநோய்களை அகற்ற இது உதவுது. பச்சை பூண்டை உட்கொள்றது உடலில் இரத்த குளுக்கோஸ் செலவை குறைக்க உதவும். இது நம்ம இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க உதவுது. இது நீரிழிவு நோய் அபாயத்தை தடுக்கவும் உதவுதுங்க. இந்த பூண்டு பற்களை நீங்கள் தேனில் ஊற வச்சு கூட சாப்பிடலாம். தோல் உரிச்ச பூண்டை 10 நாட்களில் தேனில் ஊற வச்சு வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். இது சளி மற்றும் காய்ச்சலை எதிர்த்து போராடவும் உதவுது. இது செரிமானத்தை மேம்படுத்துது. கொழுப்பு மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துது. பூண்டை உட்கொண்டதுக்கு பிறகு யாருக்காவது குமட்டல், வாயு, நெஞ்சரிச்சல் மாதிரி அறிகுறி தென்பட்டால் உடனே பூண்டு சாப்பிட்றதை நிறுத்தணும். மேலும் காச நோய் மாதிரி சுவாச பாதையில் ஏற்படுற சளித்தொழுக்கு பூண்டு மிகச்சிறந்த மருந்தாக சொல்லப்படுது. தினந்தோறும் பூண்டு சாப்பிட்றது காச நோய் அறிகுறிகளை குறைக்க உதவும். சளி மற்றும் ஆஸ்தமா மாதிரி பிரச்சனைகளுக்கு பூண்டு சிறந்த தீர்வளிக்குது. தினமும் ஒரு டம்ளர் தண்ணீரோட பூண்டு சேர்த்து சாப்பிட்றது சளி அபாயத்தை குறைக்க உதவும். உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய நோய் வராமல் தடுக்க பூண்டு உதவுது. இதய குழாய்களில் கொழுப்பு சேருவதை தடுக்குது. அதனால் மாரடைப்பு மாதிரி இதய சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக்க முடியும். பூண்டில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு காரணமாக இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. தினமும் பூண்டு சாப்பிட்றது கண் தொற்று ஏற்படாமல் தடுக்க உதவி செய்யும். பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சிறுநீரக பாதை நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகம். அதனால் அதை தடுக்க பெண்கள் பூண்டை சாப்பிட்றது நல்லது. பூண்டு நம்ம உடலில் இருக்கிற சில முக்கியமான உடல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுதுங்க. இதன் மூலமாக நம்ம ஆயுளை நீட்டிக்க உதவுது. அதனால் பூண்டை உணவில் சேர்த்து வந்தால் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும். மேலும் பூண்டு உற்பத்தி செய்யும் நாடுகளில் சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கிறது இந்தியா. பூண்டு இயற்கையாகவே சூட்ட குழப்பங்கிறதால கோடை காலத்தில் இதை குறைவாக உட்கொள்ளணும். குளிர்காலத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பூண்டை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்றது மூலமாக உடலில் உண்டாகிற மாற்றங்களை நாம் பார்க்கலாம். ஆரோக்கியமான உடல்நலத்துக்கு உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்றது அவசியம். அப்படி எடுத்துக்கொள்கிற உணவில் சேர்க்கப்படுற பொருள் சுவைக்காக மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கும் வலு சேர்க்கும் வகையில் இருக்கணும். சில நேரங்களில் உணவோட சுவைக்காக சேர்க்கும் பொருட்களை மருத்துவ பயன்பாடு தெரிஞ்சு இருக்கிறது அவசியம். அந்த வகையில் சமைக்கிறப்ப உணவோட மனத்துக்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படுற பொருளான பூண்டில் எண்ணற்ற பயன்கள் இருக்குதுங்க. இந்த வெள்ளை பூண்டில் எந்த மாதிரியான சத்துக்கள் உள்ளடங்கி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். பூண்டில் வைட்டமின் பி சிக்ஸ், வைட்டமின் சி, துத்தநாகம், நார்ச்சத்துக்கள், கால்சியம், மெக்னீசியம், செலினியம், மாங்கனீசம் மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்குது. அதே மாதிரி பூண்டில் அலர்ஜி எதிர்ப்பு பண்பும் ஆன்டி மைக்ரோஃபியல் பண்பும் பூஞ்சை எதிர்ப்பு பண்பு மாதிரியவை காணப்படுதுங்க. மருத்துவ குணங்களால் இது பெரும்பாலான நாடுகளில் அனைத்து உணவு வகையிலையும் சேர்க்கப்படுது. பூண்டில் இருக்கிற சத்துக்கள் நம்மளோட வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது. இது நம்மளோட ஆற்றல் அளவை அதிகரித்து கூடுதல் கலோரிகளை எரிக்குது. இதனால் எடையிழப்புங்கிறது சாத்தியமாகுது. உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவங்க தினமும் இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி பசும்பாலில் பூண்டை கொதிக்க வச்சு குடிக்க வந்தால் இரத்த அழுத்தம் குறையும். காலையில் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிட்றது உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு நீங்கி இரத்தத்தை சுத்தப்படுத்துது. ஆக்சிஜனேற்ற பண்பு காரணமாக பூண்டு
இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை ஆகியவற்றை கட்டுக்குள்ளே வைக்கிது. பூண்டில் அடிசின்கிற ஒரு காம்பவுண்ட் நிரம்பி இருக்குது. இது நம்ம உடலில் கணையத்தோட செயல்பாட்டை தூண்டி விடுறதோட மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்யுது. பூண்டில் அல்லிசின் கலவை அதிகமாக இருக்கிறதால இதனை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நச்சுக்களோட அளவு அதிகரித்து கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் பூண்டை குறைந்த அளவில் உணவில் எடுத்துக்கிறது நல்லது. பூண்டில் இருக்கிற ரசாயனங்கள் வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அதிகமான பூண்டு சாப்பிட்றது அரிப்பு தோல் தடுப்பு மாதிரி சரும பிரச்சனைகள் ஏற்படலாம். மருத்துவரோட ஆலோசனைப்படி பூண்டை எடுத்துக்கிறது நல்லது. இது எரிச்சல் வயிற்றுப்போக்கு குமட்டல் மற்றும் வாய்ப்பின் மாதிரி பிரச்சனைகளை பூண்டு ஏற்படுத்தினா உடனடியாக சாப்பிட்றத நிறுத்திடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மேலும் இந்த மாதிரியான மருத்துவ குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.